Hi guys, welcome to சமையலும் கைவண்ணமும். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரை. இது ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். லெமன் ரைஸ் ரசம் பிரியாணிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். சரி வாங்க நம்ம டக்குன்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 10 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான்வெஜ் பண்ணும்போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் ஃப்ரை கிரேவியாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ணியிருக்கேன். அது இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. சிக்கன் வேக வைக்கிறதுக்காக 2 கப் நான் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நம்ம சிக்கனில் சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இதே மாதிரி நீங்கள் வதக்குனீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடும். நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையான டெலிஷியஸ் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எச்சி உருது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.